அப்ப இந்த குழந்தை பொய் சொல்லுதானா கேக்குறேன். அப்ப சேகர் பாபு சார் வந்து நான் கேக்குறேன், அப்ப இந்த குழந்தை பொய் சொல்லுதானு கேக்குறேன். மத பிரச்சனை தான அந்த குழந்தை சொல்லியிருக்கு. குழந்தை வேற என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கு? கட்டாயம் மத மாற்றம் நடக்கல. முதலமைச்சர் தைரியமா ஒரு வார்த்தை ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. தைரியம் இருக்கா அவருக்கு? நாங்க இங்க நின்னுட்டு உங்க எல்லாரும் முன்னாடி நிச்சயமாக தமிழகத்துல கட்டாயம் மத மாற்றம் நடக்குது நாங்க சொல்றோம். ஏன்னா எல்லா எங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதிரி மத மாற்றமே நடக்கல, கட்டாயம் மத மாற்றம் தமிழகத்துல நடக்கலன்னா தைரியமா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் பதில் தரேன் உங்களுக்கு. ஏன் நான் சொல்றது விஷயம் ஒண்ணுதான், அந்த குழந்தை வந்து நான் என்னுடைய ஆர்ப்பாட்டத்திலையும் அதான் சொன்னேன். இந்த வீடியோ அந்த குழந்தை எடுத்தது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கட்டும், 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கட்டும், 2 நாளுக்கு முன்னாடி இருக்கட்டும், அவ சாகிறதுக்கு 1 நாள் முன்னாடி இருக்கட்டும், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அவ தெளிவாக கட்டாய மத மாற்றம் செய்யறாங்கன்னு சொன்னால நாங்க கேக்குறது அதுக்கு நீங்க நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான். நாங்க போராட்டம் பண்ணும்போது இமேஜ் வைக்கலையே, நீங்க அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பெருசா இல்ல புஷ்பாஞ்சலி இருக்கும் போது போட்டோ வச்சுதான் ஆகணும். நாங்க வந்து போராட்டம் நடக்கும்போது ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது இங்க பின்னாடி ஆர்ப்பாட்டத்துல நாங்க போட்டோ வைக்கலையே. எங்கேயாவது நாங்க வந்து பின்னாடி ஆர்ப்பாட்டத்துல பேசும்போது அவங்க அந்த குழந்தையோட நாங்க போட்டோ வச்சிருக்கோமா? புஷ்பாஞ்சலி நீங்க வந்து எப்படி போட்டோ இல்லாம நீங்க புஷ்பாஞ்சலி கொடுக்க முடியும்? ஐடென்டிட்டி நீங்க வந்து எல்லா இடத்துலயும் ஐடென்டிட்டி நீங்க காமிச்சுதான் பண்றீங்க. ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் ஒவ்வொரு பிரிண்ட் மீடியாலையும் அந்த குழந்தையோட பேரும் போட்டோவும் எல்லா எலக்ட்ரானிக் மீடியால அந்த குழந்தையோட வீடியோவும் இருக்கு. அப்போ நீங்க எல்லார்கிட்டையும் போய் கேள்வி கேளுங்க, எல்லா மீடியா கிட்ட போய் கேளுங்க. நீங்க வந்து பேப்பர் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா பேப்பர் மீடியா எல்லார்கிட்டையும் போய் கேளுங்க. நீங்க அந்த இல்ல தவறு இல்ல தவறு சி அண்ணாமலைஜி அவர்கள் வந்து ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், லா தெரிஞ்சவர். லா தெரியாம ஒரு விஷயத்தை அவர் பண்ண மாட்டார். லா தெரியாம ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தானா அவரே வந்து அந்த அந்த ட்வீட்டை போட்டிருக்க மாட்டாரு, அந்த வீடியோவை அவர் போட்டிருக்க மாட்டாரு. ஸோ டெஃபினெட்லி அவருக்கு லா தெரிஞ்சு உங்ககிட்ட நீங்க லா கற்றுக் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுதான்